சிரியா பிரச்சினைக்கு தீர்வு காண துருக்கி அதிபர் தாயிப் எர்டோகன், அடுத்த மாதம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், ஜெர்மன் சான்சலர் ஏஞ்சலா மெர்க்கல், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் ஆகியோரை சந்தித்து பேசவிருக்கிறார். துருக்கி தலைவர் ஆக்ராவில் நேற்று செய்தியாளர்களிடம் இதனை அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக இந்த தலைவர்களுடன் தாம் தொலைபேசியில் பேசியதாகவும், சந்தித்து பேச அவர்கள் அனைவரும் ஒப்புக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். சிரியாவின் இட்லி மாகாணத்தில் வெடிகுண்டு தாக்குதலில் துருக்கி ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து இந்த அறிவிப்பை துருக்கி அதிபர் வெளியிட்டுள்ளார். சிரியாவில் நிலைமை மிக மோசமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.